திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நாளை முதல் பெறப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதற்றமான 303 வாக்குச்சாவடிகளுக்கு நுண் பார்வையாளர்களை நியமித்து கண்காணிக்க உள்ளதாகவும் கூறினார். இன்னும் வந்து எந்த ஒரு பிரதான கட்சிகளோ இல்லை எந்த கட்சிகளோ இன்னும் வேட்பாளர் யாருன்றதெல்லாம் இன்னும் அறிவிக்கவில்லை. அதற்கு முன்பாகவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 குழுக்களை போட்டோம். பறக்கும் படைகள் இப்போ ஃபீல்டில் இருக்கிறாங்க, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. 6 ஸ்டாட்டிக் சர்வலன்ஸ் டீம் இருக்குது. திருவாரூர் தொகுதிக்குள்ளே வரக்கூடிய அனைத்து ஆர்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் எல்லாமே, ஆர்டீரியல் ரோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் எல்லாமே செக் போஸ்ட் மூலம் கண்காணிக்கப்படும். ஸோ மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து நம்ம இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதில் வந்து தீவிர கண்காணிப்பில் இருப்பார்கள். ஸோ கூடுமான வரைக்கும் வந்து பணப்பட்டுவாடா என்பதை அறவே தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.